தமிழக திருக்கோயில்கள். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வைணவ சைவ திருக்கோயில்கள் உள்ளன. அந்த கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். திருக்கோட்டியூர் மதுரை மாநகரில் இருந்து பேருந்தில் திருப்பத்தூரை அடைந்து அங்கிருந்து திருக்கோட்டியூர் என்னும் திருத்தலத்திற்கு மற்றொரு பேருந்தில் செல்ல வேண்டும். காரைக்குடியில் இருந்தும் திருக்கோட்டியூருக்கு பேருந்தில் செல்லலாம். திருக்கோட்டியூரில் உலகையாளும் உத்தமன், பரந்தாமன், உலக மெல்லணையான் என்னும் திருநாமத்துடன் புஜங்க சயனத்துடன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கும் திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார். உற்சவரை சௌமியநாராயணன் என்று அழைக்கிறார்கள். தாயார் திருமாமகள் நாச்சியார் தனிக்கோயிலில் காட்சி தருகிறார். தீர்த்தம் தேவ புஷ்கரணி, திருப்பார்கடல். விமானம் அஷ்டாங்க விமானம். பிரத்யட்ச தெய்வங்களாக இந்திரனும் கதம்ப முனிவரும் இங்கு உள்ளனர். இவ்வூரின் திருக்கோயில் 4 மாடிகளாக அமைந்துள்ளது. கதம்ப முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதல் மாடியில் உரகமெல்லணையான் சயனத்திருக்கும் திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். பெருமாள் சயனத்திருக்கும் திருக்கோலத்திலேயே வலதுகையை தூக்கி ஆதிசேஷனுக்கு அபயமளிக்கிறார். இவரது திருக்கோலம் தட்சிணேஸ்வர நரசிம்மன், உத்தரேஸ்வர நரசிம்மன், க்ஷீராப்ஜிநாதன், ஸ்திதநாராயணன் என்ற திருப்பெயர்களில் உள்ள சன்னதிகளில் நின்று இருந்த கிடந்த நடந்த கூத்தாடிய திருக்கோலங்களையும் இங்கு நமக்கு நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளன. 2வது 3வது மாடிகளில் நின்ற திருக்கோலமும் இருந்த திருக்கோலமும் உள்ளன. 4வது மாடியில் இருந்து தான் பக்தவத்சல பெருமாள் திருமந்திரத்தின் அர்த்தத்தை வெளிப்படையாக எல்லோருக்கும் உபதேசித்தார். இத்திருக்கோயிலில் உள்ள அஷ்டாங்க விமானம் மயனாலும் விஸ்வகர்மாவினாலும் உருவாக்கப்பட்டவை. இங்கு திருக்கோட்டியூர் நம்பி உடையவர் சிலைகள் உள்ளன. தரைமட்டத்திற்கு கீழே நடன கோபாலன் காட்சி தருகின்றார். திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் திருமந்திர ரகசியத்தின் அர்த்தத்தை உபதேசம் பெற்று குருவின் ஆணையை மீறி கோயிலின் கோபுரத்தில் மீது ஏறி உலக மக்கள் யாவரும் முக்தியடைய திருமந்திர ரகசியத்தை எம்பெருமானார் திருத்தலத்திலேயேதான் வெளியிட்டார். எம்பெருமானின் அழகிய திருவுருவம் கொண்ட விக்கிரகம் கோபுரத்தின் உச்சியில் ஊரை பார்த்த மாதிரி இன்றும் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. தேவர்கள் உலகையாளும் உத்தமனை காண மற்றவர்களுக்கு தெரியாமல் கோஷ்டியாக இவ்வூருக்கு வந்ததால் இவ்வூரை கோஷ்டிபுரம் என்றும் அழைக்கிறார்கள். துயம் உழைந்த திருப்பதி என்று எம்பெருமானார் காலத்தில் இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவ்வூரை அழைக்கிறார்கள். யார் எப்படி அழைத்தாலும் திருமந்திரத்தின் உபதேசத்தை எல்லா மக்களுக்கும் உபதேசித்து மக்களின் நல்வாழ்வே தன் வாழ்வு என்று நினைத்த ஸ்ரீமன் நாராயணனை நாமும் திருக்கோட்டூரில் சென்று வழிபட்டு நம் வாழ்வில் இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் அடைவோம். பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசையாழ்வார் போன்ற வைணவ பெரியார்கள் அருள்மிகு உரக மெல்லணையானை பற்றி 39 பாசுரங்கள் ஏற்றியுள்ளார்கள். நாராயணனின் பெயரை சொல்வோம், வாழ்வில் நலங்கள் பல பெறுவோம். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா. தமிழக திருக்கோவில்கள் பற்றி தொடர்ந்து சொல்வேன், நீங்களும் தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.